குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜ் பிரைம் அப்படின்ற கேட்டகரியில ஹிமாலயாஸ் உடைய புனித பழமா கருதப்படுற சி பக்தான் அப்படின்ற ஒரு பொருளை லான்ச் பண்ண போறாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம். வீடியோ முழுசா பாருங்க, அப்போதான் இதில் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு நான் சொல்ற எல்லா வீடியோஸும் வந்து உடனே வந்து உங்களுக்கு சேரும். சி பக்தான் அப்படின்றது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல பல மருத்துவத்துறையில பல மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஏசியாலையும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் வந்து பரவலா இது வந்து காணப்படுது. இதனுடைய அற்புதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 190 மேற்பட்ட ஆக்டிவ் காம்பனன்ஸ் வந்து இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ, B1, B2, B6, சி, விட்டமின் சி வந்து இதுல அளவுக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிக்கா இதுல இருக்கிற தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லப்படுற பால்மிட்டோலிக் ஆசிட் பி, அதாவது ஒமேகா 7 அப்படின்னு சொல்லுவாங்க, ஒமேகா 6, ஒமேகா 3, இதெல்லாம் வந்து கொட்டி கடக்கிறதுனால இது பல வகையான வியாதிகளுக்கு வந்து இது அருமருந்தா இருக்கு. பல வகையான மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாம அழுகு சாதன பொருட்களையும் இதனுடைய பயன்பாடு வந்து தவிர்க்க முடியாததா இருக்கு. அது மட்டும் இல்லாம உணவு துறையில இந்த ஜாம், பை, இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க. நம்ம பிரதமர் மோடியே ஒரு பட்டமளிப்பு விழால மதிப்பு கூட்டு பொருளா இது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, இதன் மூலியமா நிறைய எல்லாருமே வந்து ஒரு தொழில் வாய்ப்பை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு பேசின வீடியோ வந்து நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வந்து நீங்க பார்க்கலாம். சி பக்தான் சே கை தரக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரோடக்ட் பனாய் ஜா ரஹே ஹே. ஆஜ் இஸ் மஞ்ச் பர் மே உதாரண இஸ்லிய தே ரஹா ஹூ, யே பாத் இஸ்லிய பி கஹ ரஹா ஹூ கியோகி பவிஷ் மே தேஷ் கே ஜிஸ் பி ஹிஸ்ஸே கோ ஆப் அப்னா கார்யக்ஷேத்ர பனாயேங்கே, வஹாம் ஐசே ஆப்கோ அநேக் ப்ரோடக்ட் மிலேங்கே, வஹாம் ஆப் அப்னே பிரயாஸோ சே ஆப் ஏக் மாடல் விக்ஸித். சோ இவ்வளவு சொல்லப்படுற இந்த சி பக்தான் அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சி பக்தானுக்கு 100 பேர் பாத்தீங்கன்னா செர்பெரியன் பைனாப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இதனுடைய பெனிஃபிட்ல கேன்சருக்கு வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க. கேன்சர் செல் வந்து உருவாகிறதையும் சரி, அது வளராம தடுக்கிறதுலயும் சரி, இதுல இருக்கிற ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 7 வந்து பெரிய பங்காற்றுறது. அடுத்து டயாபெட்டிஸ், இன்னைக்கு வந்து டயாபெட்டிஸ் பிரச்சனைனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவே பாத்தீங்கன்னா நம்பர் 2 பொசிஷன்ல வந்து இருக்கு. ரொம்ப சீக்கிரமா நம்பர் 1 பொசிஷனுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த நேரத்துல பேங்கிரியாஸை வந்து தூண்டி விட்டு இன்சுலினை வந்து இது அதிகரிக்கிறதுனால டைப் 2 டயாபெட்டிஸ், இந்த சக்கர நோய் 2வது வகை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் 90% மக்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு அரணாகவும் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா லிவர் ஹெல்த். நம்ம லிவர் தான் நம்ம சாப்பிட்ற எந்த மெடிசனா இருந்தாலும் சரி, இல்ல டாக்ஸின்ஸ் கழிவுகள் எல்லாம் வந்து ஜீரணிக்கிற வேலையை வந்து லிவர் தான் செய்யும். அந்த லிவரை பாதுகாக்கிற விஷயமா இதுல இருக்கிற ஒமேகா 7, 6 அதே மாதிரி கெரட்டினாய்ட்ஸ் போன்ற விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவர் செல்ல பாதுகாத்து லிவர் செல் அழியாம வந்து இது தடுக்குதுங்க. அடுத்து தோலுக்கு இது செய்யற வேலை பாத்தீங்கன்னா இன்றியமையாதது. அட்டோபிக் டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸிமா அப்படின்னு, இது வந்து சிவப்பு கலரா ஸ்கின் வந்து மாறிடும், அரிப்பு ஏற்படும், ரொம்ப ட்ரைனஸ் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வெளியே மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீபக்தான ஒரு 4 மாசம் 3 வேளை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அட்டோபிக் டெர்மிட்டிசிஸ் முற்றிலும் குணமாக்கப்படும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சோரியாசிஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்னி அப்படின்ற பல வகையான தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வந்து சரி செய்யுது. இது சருமத்துல வந்து மாய்ச்சர் அப்படின்னு சொல்ற ஈரப்பதத்தை அதிகரிக்கிறதன் மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இது செஞ்சு கொடுக்குது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், இதயம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, எல்டிஎல் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குழப்பை வந்து குறைச்சு ஹெச்டிஎல் வந்து இது அதிகரிக்குது. அதன் மூலியமா ஒரு ஆரோக்கியமான இதயத்தை வந்து நம்ம பெற முடியுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து இது சண்டையிட்டு தடுக்கிறதுனால செல்களை வந்து புதுப்பிக்க உதவுது. அதே மாதிரி இளமையிலேயே வயதாவதை தடுத்து நம்மளுடைய தோல் சுருங்காம இருக்க நல்லா விரிவடைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இது செய்யுதுங்க. அடுத்து ட்ரை ஐஸ், இந்த கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா வறண்டு போற மாதிரி ஆயிடும் தண்ணியே இல்லாம, சோ அது வந்து நல்லா ஈரப்பதமா இருக்க வச்சு நம்ம கண் பார்வைக்கு வந்து ஒரு அரணா இருக்கு. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை வந்து இது தடுக்குது. ஆத்திரட்டின்னு சொல்ற மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இது தீர்வா இருக்கு. முன்னும் இதுல வந்து சொல்லிட்டே போலாம், அந்த அளவுக்கு இது அது அற்புதமான பல விஷயங்களை வந்து மெராக்களை வந்து செய்யுது. அதனால தான் பிரதமரே வந்து இதுக்காக ஒரு அம்பாசிடரா மாறி
இதை வந்து மதிப்பு கூட்டு பொருளா உணவு பொருட்களை வந்து இது கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லி பேசின ஒரு வீடியோவும் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பிளட் பிரஷர் கி சமஸ்யா ஹோ, புகார் ஹோ, டியூமர் ஹோ, ஸ்டோன் ஹோ, அல்சர் ஹோ, யா ஃபிர் சர்தி காசி ஹோ, சீபக்தோன் சே பனி அநேக தர கி தவாயா இன்மே லாப் தேதி ஹை. இவ்வளவு அற்புதமான இந்த விஷயத்தை வெஸ்டிஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இதை லான்ச் ஆகும் போது இது எல்லாருமே வாங்கி பயன்படுத்துறதன் மூலியமாக பல வகையான வியாதிகள்ல இருந்து நம்ம காப்பாத்தி ஆரோக்கியமா நம்ம இருக்கலாம். வெஸ்டிஜ்ல பிரைம் அப்படின்ற கேட்டகரியில ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு அப்படின்னாலே அது மார்க்கெட்ல அவ்வளவு ஈஸியா கிடைக்காத ஒரு பொருளா தான் இருக்கும். ஏற்கனவே பிரைம் அப்படின்ற கேட்டகரியில நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் வி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எஃப்னு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் உடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்க. அதே மாதிரி கிரில் ஆயில் அப்படின்ற ஒரு அதி அற்புதமான ப்ராடக்ட்டும் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நாலாவது ப்ராடக்டா வந்து லான்ச் ஆகுது. இது லான்ச் ஆகும்பொழுது எல்லோரும் வாங்கி நம்ம பயன்படுத்தி ஆரோக்கியமா நம்ம வாழ்வோம்,